எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது முருங்கைக்கீரை பொரியல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், நான் மார்க்கெட்லேருந்து முருங்கைக்கீரை வாங்கினு வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. 3-4 முறை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி குச்சி இல்லாமல் எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அது கூட நம்ம இன்றைக்கி பச்சை பயிறு போட்டு தாங்க பண்ண போகிறோம். இது 100 கிராம் இருக்குதுங்க. இது கழுவிட்டு நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். பாருங்கள், பச்சை பயிறு 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இது குக்கர்லேயே வச்சிடலாங்க, நல்லா வெந்து வந்துடும். நம்மளுக்கு ஜல்தி வேலாயிடும். கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கறி இதிலே சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ அது கூட தண்ணி போட்டுக்கலாங்க. தண்ணி போதுங்க. இப்போ கல்லுப்பு கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இல்லைன்னா கல்லுப்பு ஒரு ஒரு இடத்துல நின்றுடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாங்க. போட்டு இது 3 விசில் வந்தால் போதுங்க, கொட்டையும் வெந்துடும், கீரை நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், முருங்கைக்கீரை பச்சைப்பயிறு விசில் வந்துடுச்சிங்க. 4 விசில் விட்டுருக்குறேன் நான். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. இது நம்ம இப்போ வடித்து எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ முருங்கைக்கீரை தாளித்து விட்டுக்கலாங்க. எண்ணெய் போட்டுக்கிறேன், பாண்டி வச்சுருக்கேன், எண்ணெய் போட்டுக்கிறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடித்து வரட்டுங்க. பாருங்கள், கடுகு வெடித்து வந்துடுச்சு. கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூனுங்க. ஜீரிகை 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம். தீயாமல் பார்த்துக்கணுங்க, கருகாமல் பார்த்துக்கோங்க. கருகி போச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும். பாருங்கள், முத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, சீரகம், கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருக்குங்க. லைட்டாக கலர் வந்திருக்கு, போதும் இவ்வளோ கலர் வந்தால். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சு சேர்த்துருக்குறேன். வெங்காயத்துக்கு கூடவே காரத்துக்கு காஞ்சி மிளகா போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூடவே 15 பல் பூண்டு தட்டி வச்சுருக்குறோங்க. பூண்டு வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த பொரியலுக்கு பூண்டு சேர்த்துனோங்கன்னா ஜீரணமும் ஆகும், டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. இன்னும் ஜாஸ்தி கூட பூண்டு சேர்த்துக்கலாம். சாப்பிட்றவங்களாம் தான் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கினா போதுங்க. வதங்கிடும், ஜல்தி வதங்கிடும். நம்ம முருங்கைக்கீரை பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி கீரை கொட்டை வேக வைக்கக்குள்ளேயே உப்பு போட்டிருக்குறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாங்க. அதில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், நம்மளுக்கு ஜாஸ்தி போட்டோம்னா ஜாஸ்தி ஆகிடும். உப்பு போட்ட உடனே இது சீக்கிரமாக வதங்கிடுங்க. நம்ம வடித்து வச்சுருக்கிற கீரை பச்சைப்பயிறு கொட்டை சேர்த்துக்கலாங்க. தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கினாலும் போதுங்க. லைட்டாக நிதானமாக பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொட்டெல்லாம் கொழக்கொழக்கலான்னு ஆகிடும். இந்த தண்ணி வடித்து தண்ணியை ரசம் மாதிரி தாளிச்சு விட்டுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு அதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுக்கோங்க. இல்லை அதில் பெப்பர் உப்பு போட்டு சூப் மாதிரி குடிச்சிங்கனாலே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தண்ணி கீழே போட்டுறாதீங்க, வடித்த தண்ணியை. நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. போதும் இவ்வளோ மிக்ஸ் ஆனால் நம்ம இப்போ இறக்கிக்கலாங்க. ரெடி ஆகிடுச்சு முருங்கைக்கீரை பொரியல். பாருங்கள், முருங்கைக்கீரை பச்சை பயிறு போட்ட பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது உடம்புக்கு கூட ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்கீரையும் ரொம்ப நல்லது, நம்மளுக்கு பச்சை பயிரும் ரொம்ப நல்லது. எங்கள் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். வணக்கங்க. எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.